வணக்கம் டெக் தெளிவாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் சம்மர் நியூஸ்லாம் வந்து கொண்டிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க, வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி. இன்னுமே கொரோனா நம்மளை விட்டு வந்து போக கிடையாது. கேரளாலலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, இம்ப்ரூவ்ன்றத விட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு நோயாக தான் இன்னும் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னுமே வந்து சேஃபாக இருங்க, தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இன்றைய முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் புதிய ட்ரோன் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதாவது அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, நானும் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னடா புது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொண்டு இருக்காங்க. சினிமேட் லைசன்ஸ் யாருக்கு வேணும், யாருக்கு வேணாம், எந்த கிலோமீட்டர் வரைக்கும் பறக்க வைக்க முடியும் அப்படின்றது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. லென்த்தாக இருக்குது, வேணா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். மார்வல் இப்போ மிட்நைட் சன்ஸ் அப்படின்றது போல் ஒரு கேம் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதற்கும் டெக் நியூஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, பிகாஸ் இது ஒரு கேம், ஓகேங்களா? அதுவும் ஆர்பிஜி கேம். ஸோ நிறைய பேர் இது இன்ட்ரெஸ்டடாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த டெக் நியூஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாகவே இந்த கேம் அஃபிஷியலி வந்து லான்ச் ஆகிடும். ஆனால் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. புதுசாக ஒரு அக்காலாம் வராங்க, அது யாருன்றது கேம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். vivo V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பை வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இதற்காக ஸ்பெஷலி சாம்சங் உடைய R&D கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக அடுத்ததாக வரக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், விவோ உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இந்த V1 சிப் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அண்ட் ஓப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைண்டெக்ஸ், அதுதான் அவங்களுடைய ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃபோனில் அவங்களுடைய ஓன் ப்ராசஸரை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. காம்படிஷன் இருக்கிறது நல்லது தான், ஓகே இருக்கட்டும், காம்படிஷன் இருக்கட்டும், நல்லதாகவே இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? அடுத்த டெக் செய்திகளுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக, இன்றைக்கி தமிழ் டெக்கில் ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன். 5000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேப்லெட் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல, செக் பண்ணி பார்க்கணும்னா மறக்காம ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, 46.7, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, 46,700 ஸ்கொயர் ஃபீட், அந்த அளவுக்கு பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1.6 மில்லியன் லூமின்ஸ் லைட்டை கொடுத்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேம் விளையாடுற மாதிரியெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்களாம். ஸோ செம்மையாக இருக்குது அப்படின்றது போல் நிறைய விதமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இன்றைய ஆடிங்க பண்ணி இதாக இருக்கணும். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் சாம்சங் உடைய டிவியை யாரோ வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இது நார்மல் நியூஸ் தான், இதில் என்ன அடிங்கப்பான்னா சொல்கிறேன். திருடிட்டு போன டிவியை ஆன் பண்ணி அவங்க நெட்டில் கனெக்ட் பண்ண உடனே சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்க, அதை டிடெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ டிவியை யாருமே யூஸ் பண்ண முடியாது இனிமேல். அது டிவி வெறும் பிளாஸ்டிக்காக மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஒரு சில டிவி ஆன் ஆகாமல் இருக்குது, அது ஆன் ஆனாலும் நாங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிடுவோம், யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. சூப்பரான விஷயமா இருக்குது. இதே போல் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்குது ஆல்ரெடி, பட் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக எல்லாருக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் டிவிக்கு இந்த மாதிரிலாம் நிறைய காம்போனன்ட்ஸ், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா திருட்டு போகும்போது அட்லீஸ்ட் திருடுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போனாலும் யூஸ்லெஸ்டாக எதுக்கடா அதை திருடிட்டேன்னு சொல்லி திருடாமையாச்சும் இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? மேபி இன்றைய ஐபி கொஷின் இதே வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு ஃபீச்சரை எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் கொடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? ஐபிக்கு கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. இன்றைய ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதின் கட்கரி யாருன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் இப்போ இந்தியாவிலலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் காரையோ இல்லை டீசல் சம்மந்தப்பட்ட வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணுறதை நிறுத்திட்டு கொஞ்சமாக மற்ற ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பக்கம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். டு த ஃபியூச்சர் வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். எத்தனால் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது பக்கம் கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் டீசல்லேருந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து வெளியில் வாங்க. டீசல் காரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டீசல் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றது போல் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர் வெறும் எலக்ட்ரிக் மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஷன்ஸும் என்னென்ன இருக்குன்றது கொஞ்சம் பார்த்து அந்த எலக்ட்ரிக்கையும் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் பண்ணும்போது, கவர்மெண்ட்டுடைய கை கோர்த்து சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களை, இன்றைய பிரைம் செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. நேற்று நம்மளே சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான், 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் நேற்று ஒரு ஐபி கொஷின் கேட்டிருந்தேன். என்ன கொஷின் கேட்டிருந்தேன்னா, வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு ரியாக்ஷன் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது ஓகேவா, எப்படி இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட more than 75% ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருக்கீங்க, ஆமாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்றவங்கலாம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வரட்டும், பிரச்சனை கிடையாது. ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றது எப்பவுமே பிரச்சனை கிடையாது. பட் அதை கொண்டு வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீச்சரை கட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ இது எக்ஸ்ட்ரா தானே, பார்த்துக்கலாம். So, இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டெக்னாலஜி